ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். வித் திஸ் மோட்டிவேஷ்னல் கோட் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ. ஃபஸ்ட்டு பனீரை இப்படி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் இந்த கட் பண்ணுற பனீரை வந்து அப்படியே நான் ஆட் பண்ண மாட்டேன் மசாலாஸில். ஃபஸ்ட்டு இந்த பனீரை ஒரு ஹாட் வாட்டரில் டர்மரிக் பவுடர் போட்டுட்டு அதில் ஒரு 5 to 10 minutes வந்து சோக் பண்ண வச்சுடுவேன். பிகாஸ் இந்த பனீரோட ஸ்மெல் வந்து பசங்களுக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. மோரோவர் பனீர் வந்து அந்த ஹாட் வாட்டரில் 5 to 10 minutes இருக்கனால ரொம்ப சாஃப்டன் ஆகிடும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு 2 types நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸ்டோட பேஸ் வந்து ஆனியன், கேஷூஸ் ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லி. குவான்டிட்டி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் டொமேட்டோஸ் போட்டுட்டு அதே ஒரு ஃபைன் பியூரி ஆகி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆர் பட்டர் போட்டுட்டு கொஞ்சோண்டு க்யூமின் சீட்ஸ் சீரகம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச அந்த ஆனியன் கேஷ்யூ பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த டொமேட்டோ பியூரியும் போட்டுடணும். இந்த பேஸ்ட் வந்து 5 to 10 minutes நல்லா சிம்மிலே வச்சு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணணும். கொரியாண்டர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், சால்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு வாட்டர் விட்டுட்டு அது நல்லா அந்த மசாலா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பனீரை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதே ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து பாயில் பண்ண விடணும். அட் லாஸ்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம், அப்படி இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்ட உடனே அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஹனி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஹனி இல்லைன்னா சுகர், சுகரும் ஆட் பண்ணலாம், 2 spoons ஹனியும் ஆட் பண்ணலாம். அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட ஃப்ளேவர் வரும். தென் இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு பட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்களுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணி ரியலியே நல்லா வந்திருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting me.